பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எட்டு கோடி குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இரண்டு எரிவாயு சிலிண்டர்கள் நிரப்பும் ஆலைகள் மற்றும் துர்காபூர் பங்கா பிரிவு எரிவாயு குழாய் திட்டத்தை பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் காலமாக விறகு அடுப்புகளை பயன்படுத்தி வந்த ஏழை மக்களின் வாழ்க்கை முறையில் இந்த சமையல் எரிவாயு இணைப்பு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் கொரோனா காலகட்டத்தில் அரசு வழங்கிய இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் ஏழை மக்களுக்கு பேருதவியாக அமைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை முறையாக மேற்கொண்ட பணியாளர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்துக் கொண்டாா் கடந்த காலங்களில் வசதி படைத்தவர்கள் மட்டுமே எரிவாயு இணைப்பை வைத்திருக்கு முடியும் என்ற நிலை மாறி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். आज देश के 8 करोड़ गरीब परिवारों के पास भी गैस कनेक्शन मौजूद है। इस योजना से गरीब के जीवन में क्या परिवर्तन आया है? यह कोरोना के दौरान நாட்டில் தற்போது கொரோனா தொற்று பரவி வருகிறது என்றும் இதற்கு தடுப்பு மருந்து கண்டறியும் வரை பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கைகளை சோப்பை கொண்டு அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும் கட்டாயம் முகக்கவசம் அணிவதுடன் மற்றவர்களுக்கு இதுகுறித்து அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் उस दौर से बाहर निकल रहा है जिसमें एक पीढ़ी काम शुरू होते देखती थी और दूसरी पीढ़ी उसे पूरा होते हुए नए भारत नए बिहार की इसी पहचान इसी कार्य संस्कृति को हमें और मजबूत करना है பீகாரில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் நிர்வாகத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் அம்மாநிலத்தில் சாலை இணையதள வசதி உள்ளிட்டவைகள் சிறப்பாக வருவதாக கூறிய அவர் புதிய இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் புதிய பீகாரை உருவாக்கி நிதிஷ்குமார் சாதனை படைத்துள்ளதாக அவர் பாராட்டினார் நாட்டில் மக்கள் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பயனாளிகளை நேரடியாக சென்றடைவது மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்